ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருமை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அனைவரும் அமரவும். ஆனமலை ஆரோக்கிய அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, விசுவாசிகளே, பாசத்துக்குரிய பங்கு இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு ஆனமலை ஆரோக்கிய அன்னையினுடைய பெருவிழா திருவிழாவிற்கு மற்றும் இந்த திருவிழா திருப்பலிக்கும் தேர்பவனிக்கும் அன்போடு வருக வருக என பாசத்தோடு வரவேற்கின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? கொஞ்சம் சிரித்த முகத்தோடு சொல்லுங்க, கொஞ்சம் பல்லு தெரியட்டுமா? சிரித்த முகத்தோடு ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ஹாலிலூயா, ஹாலிலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரியமான சகோதர சொல்லே, உங்கள் அத்தனை பேரையும் பார்க்கின்ற போது எலிசபெத்தும் அன்னை மரியாளும் சந்தித்தது போல எலிசபெத் எவ்வளோ மகிழ்ச்சி கொண்டாங்களோ அந்த அளவுக்கு நானும் என்னுடைய சபையாரும் ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனென்றால் கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லைங்களா, 2 ஆண்டுகள் டிசம்பர் மாதம் நடந்துச்சு திருவிழா. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி அமல ஒரு பண்டிகை நாள் அன்று. அதற்கு பிறகு கொரோனாவுக்கு பிறகு 3 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இப்போ தான் நம்ம அன்னைக்கு என்று ஒரு அற்புதமான தேர் திருவிழா நம்ம இந்த பகுதியில் அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக, அதுவும் ஆரோக்கிய தாயை மகிமைப்படுத்துவதற்காக நீங்கள் அத்தனை பேரும் இந்த நாளில் இங்கே வந்திருக்கிறீர்கள். அதில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருவிழா. ஆம் பிரியமான சகோதர சகோதரி, இந்த திருவிழாவிற்கு இல்லையா இத்தனை நாளும் மழை பெய்யவே இல்லை. எங்கள் புரோவின்சியல் தந்தை வந்தாங்க, மழை பெஞ்சிருச்சு. அவர் சொன்னார், இவன் பொள்ளாச்சியில் மழை பெய்யலன்னா யாரோ ஒரு ஜோனாக இருக்காங்க, அவங்கள கடலில் தூக்கி போட்டால் தான் அப்படின்னு. அதுக்கு எங்கள் பொருளாளர் தந்தை சொன்னார், இங்கே கடல் இல்லை, ஆலியாரில் தான் தூக்கி போடணும் அப்படின்னு. இப்போ தூக்கி போட்டால் என்னையத்தான் தூக்கி போடணும், மழை பெய்யும் அப்படின்னு சொன்னேன். அதனால் இன்றைக்கு பாருங்கள், கொட்டோ கொட்டுன்னு கொட்டி இவ்வளவு நாள் மழை பெய்யல. சரி, எப்படியோ தாயினுடைய கிருபை, நம்முடைய திருவிழா அன்றைக்கும் மழை பெய்யது நமக்கு ரொம்ப சந்தோஷம். மழை நமக்கு தேவை. பிரியமான சகோதர சோழே, இந்த அருமையான நாளிலே எங்களுடைய நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று ஹைதராபாத்திலிருந்து எங்களுடைய மறை மாநில அதிபர் பேரரு தந்தை சாந்துராஜா அவர்கள் நம்மிடம் வருகை தந்து இந்த 2 நிகழ்வு, ஒன்று நம்முடைய தேர்ப்பவனி, மற்றும் நம்முடைய கதவு அர்ச்சிப்பு விழா, அதெல்லாம் இந்த 2 விழாவிலும் பங்கேற்று நேற்றே அவர் இங்கே வருகை தந்து என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றார். என்னோடு உடனிருந்து அவருடைய உடனிருப்பு தான் ஆசீர்வாதம். நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம், எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை, அவர் உடனிருந்தால் போதும் என்று சொல்வது போல, அதெல்லாம் உடனிருந்து அவரும் எங்களுடைய மறை மாநில பொருளாளர் தந்தை இருவரும் என்னோடு நேற்றிலிருந்து இன்றைய நாளில் இருக்கிறார்கள். இந்த திருப்புளியை நமக்காக சிறப்பான விதத்தில் இந்த ஆனமலை ஆலயம் இறை சமூகம் வளரணும் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய விதமாக அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய எங்களுடைய மறை மாநில அதிபர் அருள் தந்தை சாந்துராஜா அவர்களை நல்ல ஜோர கைகளை தட்டி அவரை வருக வருக என வரவேற்போமா. அடுத்த அன்புமிக்குலே, எங்களுடைய மறை மாநில பொருளாளர் அருள் தந்தை ரொசாரியோ அவர்கள், அவருடைய உடனிருப்பு இரட்டிப்பான மகிழ்ச்சி எனக்கு தருகின்றது.
அவர் வருகையிலிருந்து இந்த நாளிலே நமக்காக ஜெபிக்க இந்த ஆலயத்தின் மேலும் நம்முடைய பங்கின் மேலும் அக்கறை கொண்டிருக்க ஒரு பெரிய பொருளாளர். எங்களுடைய மறை மாநிலத்தில் பலதரப்பட்ட திட்டங்களை சிறு சிறப்பாக நடத்தி கொண்டு கொண்டிருப்பவர் எங்களுடைய மறை மாநில அதிபரோடு இணைந்து, அதனால் இந்த அருமையான நாளில் அருள் தந்தை ரொசாரியோ எங்களுடைய மாநில பொருளாளர் அவர்களை அன்போடு பாசத்தோடு வருகையின வரவேற்போம். அடுத்தது அன்பு மக்களே, நம்முடைய செம்பகம் ஃபாதர்ஸ், அகஸ்டீனியன் ஃபாதர்ஸ் இல்லையா, என்னுடைய இளைய அழைப்பிட்டு நாலு பேர் இருக்காங்க, நாலு பேருமே கண்டிப்பாக வரும் என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை அகஸ்டீனியன் ஃபாதர்ஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். அவர் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு வருக வருகையின வரவேற்கின்றேன். பிரியமான சகோதர சொல்லே, உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த அருமையான உன்னத தியாக திருப்பலி நாங்கள் ஏழு குருவானவர்களும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய தொழிலுக்காகவும் பிள்ளையுடைய படிப்பிற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஏன் இப்படி சோகமாக சொல்கிறீங்க? நல்லா இருக்க தானே சொல்கிறேன். எப்படி இருக்கணும்? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்துக்கு நீங்கள் மீண்டும் இந்த ஆலயத்துக்கு என்ன வரணும்? சத்தமாக சொல்லுங்க, சாட்சியாக வரணும். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணத்தோடு இந்த திருப்பலியை நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களுக்காகவும் இந்த திருவிழா நடைபெற உதவி செய்த பங்கு இறை சமூகம் பங்கு மக்களுக்காகவும் மற்றும் உதவி செய்த தெரிந்த நபர்கள் பெரிய சிறிய உதவி செய்த எத்தனையோ நல்லவளங்கள், இது சின்ன பங்கு 42 குடும்பம் தான் ஆனைமலையில் இருக்குது, மற்றெல்லாம் கூட்டூர் ஆலியார் மற்ற இடங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள். அதனால் அன்பவிகளே, இந்த சிறிய சமூகம் இன்னும் வளர்ச்சியடைய வேண்டும். நீங்கள் வருகை தருவதால் மட்டுமே இல்லைங்களா, இன்னும் ரொம்ப இன்னமும் இரட்டிப்பான மகிழ்ச்சி. அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்ற உயர்ந்த இனத்தோடு இந்த திருப்பலி நாம் பங்கேற்போம். ஒரு சில திருப்பலி கருத்துக்கள் இருக்கிறது, வாசிக்கப்படும், அவர்களோடு இணைந்து நாமும் ஒப்புக் கொடுப்போம். நவீன் ஜெசுவா குடும்ப கருத்துப்படி, அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி பலியாகவும் மற்றும் நினைத்த காரியம் நடைபெறவும், பிரசில்லா குடும்ப கருத்துப்படி வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவிற்கு நன்றியாகவும், இந்த மாதம் நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சமாதானத்தில் நடந்து தர வேண்டியும், ஜெயமேரி குடும்ப கருத்துப்படி கிறிஸ்து அரசருக்கு நன்றியாகவும், மகன் மகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடைபெற வேண்டியும். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல் இறைவிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் ஆலயத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்.
பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாய் இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உம்மடியார்களாகிய எங்களுக்கு விண்ணகரல் கொடைகளை இன்று நாங்கள் அமைதியில் வளரச் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலே ஆள போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 2-5 முடிய. ஆண்டவர் கூறுவது, நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்தலகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாயிருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரேலே என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள், ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மகிழ்வுடன் வாழ்த்தி பாடிடுவோம் மகிழ்வுடன் வாழ்த்தி பாடிடுவோம் மரி என்னை நமக்கு.
வாசகம். ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் உரேமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறைவசனங்கள் 28 தொடங்கி 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகளின் பலருள் தம் மகன் தலைப்பேரானவர் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. முன் வாழ்த்தொலி. செய்தியிலிருந்து வாசகம், ஆண்டவரே மாற்றே உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி இயல் 1, இறை வார்த்தைகள் 18-23 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியா அவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றியிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆறும் அகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனைமலை ஆரோக்கிய மாதா பங்கு திருவிழாவையொட்டி
வர நேர்ந்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நேரத்திலே பங்கு தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும் பங்கு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த திருவிழாவை கொண்டாடும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆசீர்வதித்ததற்காகவும் அன்னை மரியாள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்மை கூறவும், அதே போல வருகின்ற ஆண்டும் நம்மை ஆண்டவர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வதற்கும் நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனையானது உறவுகளின் சிகரம் அன்னை மரியாள். உறவுகள் இல்லாமல் நாம் யாம் இருப்பதில்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரை நாம் உறவோடு ஒன்றித்தான் இருக்கின்றோம். இந்த உறவுகளுக்கெல்லாம் அடிப்படையானது என்ன? அடிப்படையானது என்ன? அன்பு. சொல்லிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. அன்பை பற்றி நம்முடைய திருவள்ளுவர் ஒரு அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார். தெரியுமா? எத்தனையோ சொல்லியிருக்கார் இல்லையா? சரி, நான் ஒரு பாட்டாக பாடிடுறேன் அதை. அவருடைய திருவள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பின் வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோம். அன்பு இதயமாக, அன்னை இதயமாக, அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று நாம் வேண்டுவோம். அதற்காகத்தானே வந்திருக்கின்றோம். அன்னையிடம் அந்த இதமான அன்பு வேண்டும் நமக்கு. அவர் எவ்வாறு உறவுகளை பேணி பாதுகாத்தாரோ அதே போல நாமும் அவரோடு இருக்கின்ற உறவையும் புதுப்பித்து கொண்டு, நாம் இறைவனோடு இறை மகனோடு இருக்கின்ற உறவையும் புதுப்பித்து கொண்டு, அதற்கு எடுத்துக்காட்டாக இலக்கணமாக இருக்க வேண்டிய நமது உறவுகளையும் புதுப்பித்து கொண்டு வாழ்வதற்காக நாம் இங்கு வந்திருக்கின்றோம். ஒரே குடும்பமாக இன்றைய நாளிலே சிறப்பாக நாம் மூன்று வாசகங்கள் கேட்டோம். முதல் வாசகத்திலே மிக்கா இறைவாக்கினர் ஒரு அழகாக கூறுவார். இறைவனுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது, நமது பார்வை எவ்வாறு இருக்கின்றது? ஒரு சிறிய கிராமத்தை பற்றி புகழ்ந்து பேசுவார். பெத்லகேமே, இங்குள்ள அனைத்து கிராமங்கள் ஊர்களிலும் நீர் பேர் பெற்றவர், ஏனென்றால் உன்னிடமிருந்தே மீட்பர் தோன்றப் போகின்றார் என்று பெத்லகேமை பற்றி அழகாக அந்த வார்த்தையில் எடுத்து கூறியிருக்கின்றார். சிறிய கிராமம்தான் இந்த அந்த ஏரியாவிலேயே, பாலஸ்தீனாவிலேயே ஒரு சிறிய கிராமம், அங்கிருந்துதான் மீட்பர் தோன்றுவார் என்று அழகாக எடுத்துரைக்கின்றார். இரண்டாம் வாசகத்தை பார்த்தோம் என்றால் ரோமியருக்கு எழுதிய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம் என்று ஆண்டவர் தனக்கு வேண்டியவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். தேர்ந்தெடுத்து வைத்தவர்களை ஆவியால் நிரப்பி அவர்களை தகுதியானவர்களாக மாற்றுகின்றார். அவ்வாறு மாற்றுகின்றவர் என்ன கூறுகின்றார்? அவர்களிடத்திற்கு ஏற்று அழைக்கப்பட்டவர்களை முன்குறித்து வைக்கின்றார். முன்குறித்து வைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்குகின்றார். அவ்வாறு ஏற்புடையோரை அவர் தம் மாட்சி பெற செய்கின்றார். முன்குறித்து யாரை வைத்திருந்தார்? அன்னை மரியாள் இல்லையா? துவக்கத்திலிருந்தே நாம் கேட்கின்றோம் அன்னை மரியாளை பற்றி. அன்னை மரியாளை நாம் அதிகமாக கேட்பது புதிய ஏற்பாட்டிலே, ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு நாம் நினைக்கின்றோம் புதிய ஏற்பாட்டிலிருந்துதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடங்குகின்றது என்று. ஆனால் அவரை பற்றி தொடக்க நூலிலேயே, தொடக்க நூலிலே மூன்றாம் அதிகாரத்திலேயே கூறப்பட்டிருக்கின்றது. 3:15 வாசித்தோம் என்றால், அப்பொழுது அந்த பாம்பிற்கு ஆதி பெற்றோர் பாவம் செய்து அந்த விண்ணக வாழ்வை, விண்ணக உரிமையை இழந்த பொழுது என்ன கூறுகின்றார் பாம்பை பார்த்து? உனக்கும் பெண்ணுக்கும்
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன், ஒரு நாள் அவள் உன் தலையை நசுக்குவாள் என்று கூறுகின்றார். அப்பொழுதே அன்னை மரியாளை பற்றி தொடக்க நூலிலேயே, பழைய ஏற்பாட்டின் தொடக்க நூலிலேயே அன்னையை பற்றி ஒரு குறிப்பு வருகின்றது. அதே போல இறுதி நூலான திருவழிப்பாடு நாம் பார்த்தோம் என்றால் அங்கும் ஒரு நிகழ்ச்சி நிகழ்கின்றது. 15 அதிகாரத்தை வாசிக்கட்டும் என்றால் அங்கு அழகாக கூறுவார்கள், அங்கும் பாம்பினுடைய சாகசம் தொடர்கின்றது. அவ்வாறு சென்று அந்த தாயையும் குழந்தைகளையும் அது தாக்க நினைக்கும் பொழுது தாய் வென்று விட்டு சென்று விடுகின்றாள். குழந்தைகளையும் தாக்க முடியாமல் தவிக்கின்றது. ஏனென்றால் அந்த குழந்தைகள் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அவன் பார்ந்தவர்களே, அன்னையை பற்றி புதிய ஏற்பாடு மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் இருக்கின்றது, இறுதி நூலான திருவள்ளிப்பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் கௌரவமாக சொல்லலாம், அன்னை மரியாள் ஏதோ இறைவன் தாய் என்பதற்காக மட்டுமல்ல, எதற்காக நாம் அவரை போற்றுகின்றோம், பாராட்டுகின்றோம், நாம் வணக்கம் செலுத்துகின்றோம், இறைவனை பெற்றெடுத்தார் என்பதற்காகவா, இறைமகனை இந்த உலகிற்கு தந்தார் என்பதற்காகவா, அதற்கும் மேலாக இறைவனுக்கு உகந்த இறை திட்டத்திற்கு, இறை திருவுலகத்தை நிறைவேற்றுவதற்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்தார். இறைவனுடைய திட்டம் இதுதான் என்று தெரிந்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டு எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் வாழ்ந்தார். 3 வாசகத்திலே கேட்டோம் இயேசுனுடைய பிறப்பை பற்றி. அது எவ்வாறு நிகழ்கின்றது? ஒரு 16 இளம் பெண்ணிடம் கபிரியேல் சமணசானவர் தோன்றி போற்றுகின்றார். அவரை பார்த்து, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இந்த காலத்தில் யாரை வந்தால் என்ன செய்வோம்? திடீர்னு ஒரு சமண சொந்த முன்னாடி நின்றுச்சு இப்படி சொன்னால் என்ன சொல்லுவோம், என்ன செய்வீங்க, கால் இருக்கான்னு பார்ப்பீங்க. உண்மையிலே சமணஸ் தானா இல்லை எல்லாம் ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு. இப்போலாம் ப்ராங்க் பண்ணுறது ரொம்ப சாதாரணம் ஆகிப்போச்சு. எவனோ என் ட்ராமா போடுறான்டா டே அப்படின்ட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அந்த நேரத்தில் நடந்தது. அன்னை மரியாளுக்கு கபிரியேல் சமணஸ்தானவர் தோன்றி மங்கள வார்த்தை அருளுகின்றார். எவ்வளோ ஒரு சாதாரண 16 இளம் பெண், திருமண ஒப்பந்தம் ஆகியிருக்கின்ற ஒரு பெண், அவ்வளவுதான், இன்னும் கூடி வாழவில்லை, திருமணம் நடக்கவில்லை, திருமண ஒப்பந்தம் அடைந்திருக்கிறேன். அந்த நேரத்திலே நீ இறைவனுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீர் ஒரு மகனை கருவுற்று இறைவனுடைய மகனாக பெற்றெடுப்பீர் என்று கூறிய பொழுது அன்னை மரியாள் கலங்கினாள், அங்கலாய்த்தாள், இது எங்கனம் ஆகும் என்று கேள்வி எழுப்பினாள். ஆனால் அதற்கு உற்ற பதிலை கேட்ட பிறகு, இதுதான் இறைவனின் சித்தம், இறைவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்பதற்கு உதாரணமாக எலிசபெத் அம்மாளை காட்டி அவரும் வயது முதிர்ந்த நிலையில் அவர் கருவுற்றிருக்கிறார் என்று கூறிய பொழுது இறைவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று தெரிந்தவுடனே அந்த தாய், அந்த இளம்பெண் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றாள். இதோ ஆகட்டும், உன் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், நான் உமது அடிமை என்று கூறி ஏற்றுக்கொள்கின்றாள். அப்பொழுதே தெரிந்திருக்கும் இது எவ்வளவு சவாலான ஒரு வாழ்க்கை என்று. யூத சாம்பிரதாயப்படி யாராவது ஒரு பெண் திருமணத்திற்கு முன் கருவுற்றிருந்தால் என்ன செய்வார்கள்? கல்லால் எறிந்து கொள்வார்கள். நடுச்சந்தையில் நிறுத்தி அவரை பற்றி ஏளனமாக பேசி கல்லாலே எறிந்து கொள்வது மோசே சட்டப்படி வழக்கமாக இருந்தது. அது கூட நிறைவேறி இருக்கலாம், அதற்கும் தயாராக இருக்கின்றார். தனக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த தன்னுடைய வருங்கால கணவர் என்ன நினைப்பார் என்று அங்கலாய்த்திருக்கலாம். அவரும் யோசித்தார் அல்லவா, அவருக்கும் நற்செய்தி சொல்கின்றது. இது இறைவனின் திட்டம் என்று தெரிஞ்சவுடன் அவரும் முழுமையாக அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கின்றார். அவருடைய வாழ்க்கையை பாருங்க, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதுக்கப்புறம் சாதாரண விஷயம் இல்லை. உறவுகள்னு வரும் பொழுது நமக்கு வந்து சில சேர்ந்தால் நம்ம ஜாலியாக இருப்போம், பல உறவுகளில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு வீட்டிலே பார்க்குறோம்ல, கணவன் மனைவி பெற்றோர் குழந்தைகள் அண்ணன் தம்பி உறவினர்கள் பங்காளிகள் என்று பல, நமது உறவுகளில் பல சமயங்களில் பல சவால்கள் இருக்கின்றன. சாதாரணம் கிடையாது. பெரிய ஏதாவது திருமணம் அப்படி வரும்போது சமாளித்து சிரித்து பேசியிருந்தாலும் மனசுக்குள்ளே நிறையா இருக்கும் இஷ்டங்கள் இருக்கும்.
அதிலும் சில சவால்கள் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் தோல்வி என்பது உறவுகளில் இருக்காது. எங்கே தோல்வின்னு சொல்லுவாங்க தெரியுமா? காதல் மாத்திரம் தோல்வின்னு சொல்லுவாங்க. காதலும் ஒரு உறவு தானே. அங்கே மாத்திரம் ஏதாவது பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா காதல் தோல்வி அடைஞ்சிட்டு. ஆனால் அண்ணன் தம்பி உறவிலேயோ பெற்றோர் மகள் பெற்றோர் பிள்ளைகள் உறவிலேயோ தோல்வி என்பதற்கு இடமில்லை. பிரிவு ஏற்படலாம், பிரிவு ஏற்படும். சில காலம் பேசாமல் இருப்போம், பார்க்காமல் இருப்போம், அப்படிலாம் இருப்போம், பயங்கரமாக இருப்போம். வந்தால் அங்கிட்டு முஞ்சி திருப்பிக்கிட்டு போவோம், எல்லாம் செய்வோம். இது உறவுகளுடைய சாதாரண ஒரு வாழ்க்கை. ஆனால் அங்கு தோல்வி இருக்காது. திடீர்னு நாளைக்கு தான் நடந்து போச்சுன்னா எல்லாம் சேர்ந்துருவாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தால் சேர்ந்துருவாங்க, இல்லைனா ஒரு யாரை இறந்து போயிட்டால் சேர்ந்துருவாங்க. எவ்வளவு மனத்தாங்கல்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சேர்ந்து விடுவார்கள். இது உறவுகளுடைய ஒரு ஒரு அத்தியாவசியமான ஒரு பண்பு. இதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே உறவுகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உறவுகளின் வழியே தான் நம்முடைய உண்மையான குணங்கள் வெளிவருகின்றன. நாம் மற்றவரை எவ்வாறு பார்க்கின்றோம், எவ்வாறு பயணிக்கின்றோம், அவர்கள் வளர்ச்சியை கண்டு நாம் மகிழ்கின்றோமா, உறவுகள் செல்லும், அதையெல்லாம் சொல்லும். உறவினர் வளர்ந்து வரும் பொழுது, நம்முடைய உறவுகள் நம்மை விட வளர்ந்து வரும்போது அவர்களை பார்த்து எவ்வாறு நாம் பார்க்கின்றோம், பொறாமையோடு பார்க்கின்றோமா, பெருமையோடு பார்க்கின்றோமா, இவர்களை பார்த்து மகிழ்ச்சி படுகின்றோமா, அல்லது அவர்களை பார்த்து இவங்களை எப்படி வராங்க எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசுகிறோமா, இதையெல்லாம் பார்க்க வேண்டும். அன்னை மரியாளை பார்த்து இருந்தால் அதனால் தான் உறவுகளின் சிகரம் என்று பங்கு தந்தை நமக்கு தலைப்பு அளித்திருக்கின்றார், சிந்தனை அளித்திருக்கின்றார். இந்த உறவை அன்னை அன்னைக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு, என்னை அழைத்திருக்கின்றார் ஆம் என்று அன்று தொடங்கிய உறவு இறுதி வரை முழுமையாக அதை ஏற்றுக்கொள்கின்றார். எவ்வளவு சவால் வந்தாலும் சரி, எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் சரி, அவரை பற்றி என்ன பேசினாலும் சரி, ஏளனம் செய்தாலும் சரி, எதற்கானாலும் சரி, அதற்கெல்லாம் நன்னை தகுதிப்படுத்தி கொண்டு அவர் இருக்கின்றார். ஏழை தச்சனின் மனைவியாக யோசேப்போர் சாராதான ஏழை தச்சன், அவருடைய மனைவியாக சிறு கிராமத்தில் அங்கிருக்கின்றார். குழந்தை பெறுவதற்கு சரியான இடம் கிடையாது. அலைகின்றார்கள் சத்திரம் சத்திரமாக, அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. மாட்டுத் துள்ளத்திலேயே குழந்தையை பெற்றெடுக்கின்றாள். எவ்வளவு கஷ்டமான வேலை. குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே குழந்தையை கொல்ல ஏரோது அரசன் தேடுகின்றார் என்று தெரிந்த பொழுது என்ன செய்தார்கள்? ஓடுகின்றார்கள். குழந்தையை தூக்கி கொண்டு அயல் நாட்டுக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று அயல் நாட்டிலே அகதிகளாக வாழ்கின்றார்கள். வாழ்ந்த பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் திரும்பி வருகின்றார்கள். சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் மற்றொரு ஊரிலே நாசரத்திலே சென்று அவர்கள் வாழ்கின்றார்கள். அம்பார்ந்தவர்களே பார்க்குங்க, சில ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மரியாளை உறவிலே என்ன பிரச்சனை ஏற்படுகின்றது? கணவர் இறந்து விடுகின்றார். மகனையோடு இருக்கின்ற மகன் 30 வயது நிறையும் பொழுது என்ன செய்கின்றார்? திடீரென்று நான் பகிரங்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நின் சென்று விடுகின்றார். இதுதான் இறைவனுடைய திட்டம் என்று அதையும் ஏற்றுக்கொள்கின்றார். தன்னை விட்டு பிரிந்து செல்கின்ற மகனோடு பயணிக்கின்றார். இங்கிருக்கிறார் சிலுவை அடியில் நின்று அவரோடு இருக்கின்றார். வாழும் பொழுது அவரை பற்றி பலவிதமான கருத்துக்கள் அவருக்கு காதில் எட்டுகின்றன. இவர் பேயினுடைய வல்லமையினாலே வனித்தும் செய்கின்றார் என்று கூட கூறப்பட்டது. அவற்றையும் பொறுத்து கொள்கின்றார். இதுதான் திரை திருவுளம் திருச்சட்டம் என் திருச்சுத்தம் என்று நினைத்து கொண்டு இறுதியில் சிலுவை அடியிலே அவருடைய அப்போஸ்தலர்கள் அவரோடு பயணித்த 12 பேரும் ஓடி ஒதுங்கி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் அன்னை மரியாள் அங்கு நிற்கின்றார். அவர் உறவுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவர். அதோடு முடிந்து விட்டதா? ஆண்டவர் இறக்கும் தருவாயில் அவரை தன்னுடைய சகோதரனோடு சீடருக்கு ஒப்பு கொடுக்கின்றார். இவரை பார்த்து கொள்ள நமக்கெல்லாம் தாயாக ஒப்பு கொடுக்கின்றார். அந்த பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு சீடர்களோடு பயணிக்கின்றார். அவர்களை திடப்படுத்தி அவர்கள் மறுபடியும் சென்று ஆண்டவருடைய பாதையை செம்மைப்படுத்த வேண்டும், இறை அரசை நிறுவ வேண்டும் என்று அவர்களுக்காக அவரோடு இருந்து பரிசுத்தாய் வரும் வரை அவர்களோடு அந்த பூட்டப்பட்ட அறையில் இருந்து ஜெபித்து அவர்களையும் அழைத்து சொல்கின்றார். பார்ந்தவர்களே, இதுதான் நாம் பார்க்க வேண்டும். அன்னை மரியாளிடம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்னை மரியாள் தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்திலும் ஆம் என்று கூறியது. எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டது. குழப்பமான நிலையிலும் கூட தியானித்திருந்தது. அதே நேரத்திலே உதவி செய்வதற்கு தயங்காமல் செய்தவர். பலருடைய உறவுகளை பார்த்து இந்த உறவு கேட்காமலேயே உதவி செய்தவர்கள் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு அவருக்கு மங்கள வார்த்தை ஜெபம் வந்தவுடனே தெரிந்தவுடன் எலிசபெத் அம்மாள் தன்னுடைய உறவினர் அங்கு
வயதம் முதிர்ந்த காலத்திலே பேர் காலத்தில் இருக்கிறார் தெரிந்து என்ன செய்கின்றார் விரைந்து ஓடுகின்றார் பல மைல் தூரம் பல நாட்கள் நடந்து சென்று அந்த ஊருக்கு சென்று அவரை பார்த்து அவரோடு இருந்தவர் பணிவிடை புரிகின்றார் அவரை பார்த்தவுடன் எலிசபெத் அம்மாள் என்ன கூறுகின்றாள் என்னுடைய இறைவனின் தாய் என்னிடம் வர இருந்தது நான் பெற்ற பாக்கியம் என்று கூறுவார் இறுதியில் ஒன்று சொல்வார் முத்தாய்ப்பாக என்ன சொல்வார் இறைவன் சொல்லியது உன் வாழ்க்கையை நிறைவேறும் என்று நம்பினாலே நீ பாக்கியம் பெற்றவள் என்று கூறுவார் இதுதான் நாமும் கேட்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய ஒரு வாக்கியமாக அமைய வேண்டும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றாலே நீ பாக்கியம் பெற்றவள் பாக்கியம் பெற்றவன் என்ற வார்த்தை நாம் கேட்க வேண்டும் அது வாழ்க்கையில் கேட்க வேண்டும் அது எப்பொழுது நிறைவேறும் நாமும் இந்த அன்னையைப் போல இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் பொழுது இறைவனுக்காக தம்மையை அர்ப்பணித்து கொண்டு வாழும் பொழுது அதற்காக வெளியே போய் சேர்க்கிறேன் கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்வியலே நமது குடும்பங்களிலே நமது சமுதாயங்களிலே வாழும் பொழுது நாம் இறை சுட்டம் என்ன என்று தெரிந்து கொண்டு மற்றவர்களை அன்பு செய்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் மற்ற வளர்ச்சியில் நான் மகிழ்ச்சியை காண்பதற்கும் ஏற்ற மனப்பான்மை வளர்த்து கொண்டு வாழ்ந்தோம் என்றால் இறைவனுடைய மகிழ்ச்சியும் அந்த அன்னையின் ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக இருக்கும் மனக்குழப்பங்கள் இருக்கும் கலக்கங்கள் இருக்கும் அவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால்தான் நாம் முன்னேற முடியும் உயன்பார்ந்தவர்களே அன்னை மரியாளை போற்ற வந்திருக்கின்றோம் வணங்க வந்திருக்கின்றோம் மரியாதை செலுத்துகின்றோம் எல்லாம் நல்லது ஆனால் அதற்கு மேலாக ஒன்று கேட்பார் அவர் என்னை பார்க்கின்றீர்கள் உண்மைதான் என்னை வணங்குகின்றீர்கள் நல்லதுதான் எனக்கு மரியாதை செலுத்தீர்கள் நல்லதுதான் ஓகே அதெல்லாம் சரி ஆனால் அதே நேரத்திலே உங்களுடைய இல்லத்திலே உங்களிடம் இருக்கும் உங்களுடைய பெற்றோரை உங்கள் சகோதரிகளை உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நேசிக்கின்றீர்களா என்று நாம் பார்க்க வேண்டும் அன்னையை தரிசித்து விட்டு சென்றுவிட்டால் பத்தாது அன்னைக்கு மகிழ்ச்சி இருக்குமானால் மனதிலே ஒரு ஆழ்ந்த துயரம் இருக்கும் என்னை பார்க்கிறார்கள் எனக்கு எல்லாம் செய்கின்றார்கள் ஆனால் வீட்டிலே அவருடைய பெற்றோரை பெற்ற தாயை அவர்கள் கவனித்துக் கொள்வதில்லை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றாள் என்று வருந்துவாள் ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும் பொழுது நாம் நம் பெற்றோரை பார்க்க வேண்டும் நம்முடைய தாயை பார்க்க வேண்டும் நம்முடைய சகோதரிகளை நாம் பார்க்க வேண்டும் ஆண்களாகிய நமக்கு மிகவும் அதிகமான கடமை இங்கு இருக்கின்றது அவர்களை பார்க்க வேண்டும் என்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் என்னுடைய மனைவியை நான் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாம் இன்றைக்கு அவ்வாறு செய்யும் பொழுது செய்தோம் என்றால் நாம் அந்த அன்னைக்கு செய்கின்ற மரியாதை இரட்டிப்பாகும் நாம் இங்கு வந்து நாம் ஜெபிப்பதை காட்டிலும் ஜெபிப்போம் அது தேவைதான் ஆனால் அதற்கு மேலாக வாழ்ந்தோம் என்றால் அதுதான் இறைவனை திருவுளம் சித்தமாக அமையும் இதை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் முன் செல்வோம் இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமீன் நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன்
கையை கும்பிடுங்க மக்களே, எல்லாரும் கையை கும்பிடுங்க. சின்ன பிள்ளைகளா எல்லாரும் கையை கும்பிடு. வேடிக்கை பார்க்காத அப்படியே கண்களை மூடுங்க. கண்களை மூடி இந்த அற்புதமான நாள், இந்த புனிதமான நாள், ஆண்டவரே ஆரோக்கிய தாய்க்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாக இந்த ஆண்டு திருவிழா திருப்பலியில் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். நான் ஆராதனையில் சொன்னது போல சிறப்பான விதத்தில் மூன்று முக்கிய கருத்துகளுக்காக ஜெபிங்க. மூன்று முக்கிய கருத்துகளுக்காக ஜெபிப்போம். மூன்று முக்கிய கருத்துக்கள், மூன்று நபர்கள், அது மூன்று காரியங்களை நினைத்து பார்த்து ஒப்பு கொடுப்போம். அடுத்த முறை இந்த ஆலயத்துக்கு வருகின்ற போது நான் நன்றி செலுத்த வருவேன். போன வாரம் தான் ஒரு மூன்று காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதற்கு மேலாக நாலாவது காரியமும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நடக்கும். நம்ம தேவதாய் நமக்காக பரிந்து பேசுவார். ஆனமலை ஆரோக்கியத்தாய் நம்மோடு பயணிக்கின்றார். ஒப்பு கொடுப்போம். சிறப்பான விதத்தில் மூன்று காரியங்கள், பிள்ளைகளை, கணவனை, மனைவியை, தொழிலை, திருமண காரியத்தை, குழந்தை பாக்கியத்தை, வேலை வாய்ப்பை, நிம்மதியை, சமாதானத்தை, வெளிநாட்டு பயணத்தை, அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களை ஒப்பு கொடுப்போம். அடுத்த ஆண்டு திருவிழாவின் போது இன்னும் நாம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இங்கே வரணும். நல்லது நடக்கணும். கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், நிலப்பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். பிரசங்கத்தில் அருமையாக கடைசி பாயிண்ட் எங்கள் மறைமாநில அதிபர் சொன்னார், மாதாவுக்கெல்லாம் வணக்கம் செலுத்துவதும் மரியாதை செலுத்துவதும் தேர் திருவிழாவும் ஓகே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மாவை நான் மதிக்கிறேனா, என்னுடைய பெற்றோரை நான் மதிக்கிறேனா, கூட பிறந்த சகோதர சகோதரியுடைய உறவு எப்படி இருக்குது, ஆண்டவரே நான் உங்களை மன்னிக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கின்ற போது தந்தை சொன்னது போல் நம்முடைய அந்த உறவு ஒருபோதும் ஃபெயிலியர் ஆகாது. வாய்ப்பு கிடைக்கின்ற போது அல்லது நானே வாய்ப்பை உருவாக்கி அவங்களோடு சந்தோஷமாக வாழ்வேன், என் உறவை புதுப்பித்துக்குவேன். அப்போ கொடுப்போம். பிரிந்து போன உறவுகள், சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாத்தையும் நினைத்து பார்ப்போம். இது ரீசெண்டாக நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள், திருமண காரியங்கள், கொடுக்கல் வாங்கல், வீடு கட்டக்கூடிய பணி, படிப்பு, பிள்ளைகளுடைய கல்லூரி பள்ளி படிப்பு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆஜபிப்போம். சிறப்பான விதத்தில் எங்களுடைய மறை மாநில அதிபர் பேரரு தந்தை ஐ சாந்துராஜா அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆஜபிப்போம். அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் மற்றும் எங்களை எல்லாம் இளம் குருக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான பணி தலைமைத்துவம், அதற்காக நன்றி செலுத்துவோம். அவர் இன்னும் நல்ல தலைமை பண்போடு எங்களுடைய மறை மாநிலத்தை அத்தனை குருக்களையும் இணக்கமாக அவர்களை புரிந்து அறிந்து நல்ல ஆயனை போல அவர் வழிநடத்தும்படி ஆட்சேபிப்போம். அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாளர் தந்தை, பாசத்துக்குரிய ரொசாரியோ தந்தை அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய அகஸ்தினார் சபையை சார்ந்த நான்கு குருக்கள் நம்முடைய செம்பகம் பொள்ளாச்சியிலே பள்ளி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஸ்கூல் வச்சுருக்காங்க, அவளை ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக விசேஷம் ஆட்சேபிப்போம். இந்த திருவிழாவுக்கு உதவி செய்த சிறிய பெரிய உதவிகள் அறிந்தவர் தெரிந்தவர் பல ஊர் மக்கள், சிறப்பான திரு பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், மூணார், திண்டுக்கல் பல பகுதியில் திருவிழாவுக்காக உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை நல்லவங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படி ஆட்சேபிப்போம். பொள்ளாச்சி இறை சமூகம், ஆனைமலை இறை சமூகம், ஆனைமலை மற்றும் இது கிளைப்பங்காக இருக்கக்கூடிய ஆலியார், கோட்டூர், அங்கலக்குறிச்சி, சேத்துமடை அத்தனை பகுதிகளையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கும்படியாக, அந்த இறை மக்களை ஆஸ்வதிக்கும்படியாக ஆஜபிப்போம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர் சிறியோர் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கட்டும். இந்த மண்டாட்டுகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் ஆய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று, பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய்.
சகோதர சகோதரிகளே, எனது முடிமானை பலித்தந்தி ஆகிறவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னி மரியாவினுடைய பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு அளித்து உம்மை வேண்டுகின்றோம். அந்த கன்னியிடமிருந்து மனிதராக பிறக்க திருவுளம் கொண்டவும் திருமகன் எங்களுக்கு உதவுவாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்தும் நாங்களும் நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பிறந்த நாளில் நாங்களும் போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவினிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானது தெருப்பு வழிகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமார். நாங்களுமை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது. மாற்றி அறிவை கொள்ளல
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். கணித தம் கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். பொருள் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் அன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திருவாவிய நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்கனஸ், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திருவாவை அன்பில் நிறைவேறச் செய்தாலும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியை தலைமையேற்று எங்களுக்கு ஆசிர்வாதத்தை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மறை மாநில அதிபர் பேரூர் தந்தை ஐ சாந்துராஜா அவர்களையும், அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பொருளாளர் தந்தை ரொசாரி அவர்களையும், அகஸ்டின் ஃபாதர்ஸ் அத்தனை பேருக்காக நாங்கள் வஞ்சியூர் விருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்தாலும் சிறப்பான விதத்தில் இந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய திருப்பலியில் பங்கேற்றக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்கள், வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களையும் அவருடைய கருத்துக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்களையும் ஏறெடுத்து பார்த்து இந்த தாயினுடைய பரிந்துரையோடு ஆசிர்வதிக்கும்படி ஒவ்வொருவரையும் சாட்சியாக அழைத்து வரும்படி வாஞ்சியோடு விருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தர்லும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரை, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரோ.
ஆண்டவரே, தீமானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கோ இறைவன் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சமரித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமையல் விருந்துக்கு அழைக்கு பெற்ற நாம் அனைவரும் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீலத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன்மத்தம் எங்களை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். பாடல். ஆண்டவரே, திரு உணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திருவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவினுடைய பிறப்பில் அத்திருவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென். எல்லாருக்கும் நன்றி சொன்னார் பாசமிகு பங்கு தந்தை, அவருக்கு நன்றி சொல்லணும்ல, சொல்லணும் வேணாமா? இந்த கடந்த ஒரு வாரமாக, 8 நாட்களாக, கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று வரை, அதற்கு முன்னிருந்தே இதை பற்றி தியானித்து சிந்தித்து இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று உங்களோடு திட்டமிட்டு இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு இவ்வளவு சீரும் சிறப்பாக இந்த பங்கீடு செய்து கொண்டிருப்பவர் எங்களுடைய பாசமிகு தம்பி அண்ணனா, என்னுடைய சகோதரர் ஒய் ஆரோக்கியதாஸ் அவர்கள். அவருடைய பேர்லேயே ஆரோக்கியம் இருக்குது, ஆரோக்கிய மேரி. அதனால தான் என்னமோ தெரில ஆரோக்கியமாக தான் பங்காக போய்கிட்டு இருக்காரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆகவே உங்கள் அனைவரின் சார்பாக அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அவரோடு இணைந்து ஒத்துழைத்து ஒருங்கிணைந்து இந்த பங்கை இன்னும் அதிக அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்ல இருக்கின்ற முயற்சி செய்கின்ற உங்கள் அனைத்து நல்ல உள்ளங்களையும் பாராட்டுகின்றேன். உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக இவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் வளர்வீர்கள். ஆகவே உங்களையும் பாராட்டி இந்த பங்கு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். சிறப்பு ஆசிரியருக்காக நாம் தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரட்டத்தை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உடனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ்வோம். திருப்பறி நிறைவேறியது. ஆமென்.